வணக்கம் நேயர்களே, நான் இந்திரா பேசுகிறேன். முத்துமாரி சமையல் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம கிராமத்து நண்டு உயிரோடு பிடிச்சி இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு வாங்கியாச்சு, கம்மாயிலேருந்து வாங்கியாச்சு. பூராமே உயிரோடு இருக்குது. எப்படி க்ளீன் பண்ணுறத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க, இது ஈஸியாக தான், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நண்டு கொடுக்க தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஏன்னா உயிரோடு இருக்கிறது நம்ம கையில் கடிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கொடுக்க பெரிய கொடுத்துருக்குல, அதை எடுத்துருக்கோம். அப்படியே இந்த இப்போ நாலு கால் இருக்குல்ல, இந்த இதையும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த உடம்பு கிடச்சிரும். எடுத்துட்டு இந்த இதை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்தாத்தே நண்டு நல்லா க்ளீனாக இருக்கும். நாட்டு நண்டு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். நெஞ்சு செளி, தொண்டையில் இருக்கிற சளி, எல்லா செளியும் எடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாய் இந்த இடத்துல இருக்கும். இந்த இதையும் பிச்சு போட்டுடணும். பிச்சு போட்டு இந்த தான் இப்படி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு காலு இதெல்லாம் தேவைன்னா, பெரிய நண்டில்தான் காலு இதெல்லாம் இருக்கும். இந்த இதை கடைசியில் இடித்து போடுவோம். அப்போத்தே இந்த சாரெலாம் இறங்கி நல்லா நெஞ்சு செளியெல்லாம் இறக்கும். இப்போ இந்த ஓட்டில் இருக்குல்ல, இது தான் கொழுப்பு. இந்த கொழுப்பை வந்துட்டு நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ நண்டை நம்ம நல்லா எடுத்தாச்சு. எடுத்து இப்போ கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம எவ்வளோ நண்டு வாங்கியிருந்தோம், இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணனே கொஞ்சம் ஊண்டாக போயிடுச்சு. இப்போ இதை அலசியெல்லாம் நீட்டாக வச்சாச்சு. மஞ்சத்தூளை போட்டு வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேங்காய் சில்லு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வத்தல் வச்சுருக்கேன். நான் வத்தல் ஒரு ஆறு வத்தல் வச்சுருக்கேன். அவரவருக்கு தேவையான காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். வெளியிலலாம் மழையாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வீட்டில் சமைச்சு உங்களுக்கு போடுறேன். வியூவர்ஸை நல்லா பாருங்கள் இந்த சமையல் எப்படி வந்திருக்குன்னு. நான் உங்களுக்கு நான் சாப்பிட்டு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான நண்டு கிரேவிக்கு தேவையானது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனாத்தே நம்மளுக்கு அந்த சளி இதானது எல்லாமே குறையும். அதனால் நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்குறோம். இப்போ இது தாளிக்கிறதுக்காண்டி நான் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டு போட்டு இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேருந்து தண்ணி நம்மளுக்கு வரும். அதனால் இந்த தண்ணி வரதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். கொஞ்சோண்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு அப்புறமேட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த நண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. இந்த இதை ஒரு சட்டியில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா இப்படி குத்துனோம்னா அதில் உள்ள சாறு இறங்கும். இந்த நண்டில் ஊற்றி அதை வேக வச்சு நம்ம கொடுத்தோம்னா நம்ம சளி எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் இதை இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒடிச்சு விடுங்க, அப்போ தான் அந்த சாறெல்லாம் இறங்கும்.
அந்த நண்டு கொதிக்கிறது காண்டி நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த சாற அந்த இதல ஊத்துறேன் ஊத்திட்டு இத ஒரு 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 ரெண்டு கொதி வர மாதிரி கொதிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மசால் போடுவோம் இப்போ நம்ம எல்லாம் வெங்காயம் தேங்காய் சில்லி சின்ன சீரகம் மிளகு இத எல்லாம் வத்தல் எல்லாமே அரைச்சு வச்சிட்டேன் இந்த விழுதை நம்ம இதல போடலாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வர வரையும் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாமே போற வரையும் நம்ம கொதிக்க விடுவோம் நல்லா தொலைஞ்சு போச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நல்லா நல்லா மல்லியே இப்போ நண்டு குழம்பு நான் கிரேவியை வந்து சாப்பிட்டேன் நல்லா சுட சுட சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிரேவியை வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க